நாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்கு சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்கு சத்தம் வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபின் புஸ்தகம் 5:9 என்ன சொல்லுகிறது? சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். சீக்கிரமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டு சண்டை போடுகிற பழக்கம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நியாயாதிபதியாய் இருக்கிற கிறிஸ்து உங்க வாசல்ல தான் இருக்கிறார். உங்க உள்ளம், உங்க உணர்வு, உங்க உறவு, பின்னாடி பேசினது, முன்னாடி பேசினது, நினைச்சது, பார்த்தது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகள் நன்மைக்கு எதுவா இருக்கும் என்றால், அதற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். அவைகளிலே தீமையோ கசப்போ கோபமோ இருக்கும் என்றால், அதற்கு ஏற்றார் போல் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஜனங்களிடத்துல போய் முறையிடுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதற்கு பதிலாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, சத்துருக்களை முத்தம் செய்வோம், அவர்களுக்காக மன்றாடுவோம், அவர்களை மன்னிப்போம். இந்த ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு நியாயம் செய்கிறவர் ரொம்ப தூரமா இல்லை, உங்க வாசற்படியில தான் இருக்கிறார், உங்கள் அருகாமையில இருக்கிறார். மன்னிக்கிறவர்களாக, அவர்களுக்காக மன்றாடுகிறவர்களாக, அவர்களை நேசித்து முத்தம் செய்கிறவர்களாக, அவர்களை குறித்து முறையிடாதபடி, மனிதர்களிடத்துல முறையிடாதபடி தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்யும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். உங்கள் நிந்தையை தேவன் துடைத்து போடுகிறவராக இருக்கிறார். இந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை இன்றைக்கு பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. இலந்தின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எல்லா மன சோர்வுகளையும் அவியானவரே நீங்க எடுத்து போட்டுருங்கப்பா. கிறிஸ்துவின் ஜீவன் இன்றைக்கு உங்க பிள்ளைகளை நிரப்பட்டு ஆண்டவரே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்குரிய நியாயாதிபதி, எங்கள் அருகாமையில் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அருகாமையில் இருக்கிறவர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தியிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாள் முழுவதுமாய் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஹாவ் எ பிளஸ்ட் டே. கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட எப்படி குடும்பங்களை உடைக்கலாம், வியாபாரத்தை உடைக்கலாம், ஊழியங்களை உடைக்கலாம்னு சொல்லி சத்துருவானவன் மிகுந்த கோபத்தோடு கூட வகை தேடி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். உறுதியாயிருங்க. இதுலதான் உங்க வாசனை நீங்க காட்டணும். இதுலதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுபாவங்களை காட்டணும். இதுலதான் நீங்க சாட்சி உள்ள ஜீவியத்துக்குள்ள வரணும். அந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒருவருக்குள்ள வைக்கிறார். ஃபோக்கஸ் ஹெவனா இருந்துச்சுன்னா, இந்த பூமியில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பியூட்டிஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணுவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருப்பாரு.